நீங்க எழுதின இந்த பாட்டு அருணாச்சலர் பத்தினே என்கிட்ட சொன்னீங்க. இதுல ஆரம்பம் என்னமோ நீங்க சொன்னதுதான். ஆனா பகவான் ரமண மகரிஷிக்கு முக்கியத்துவம் கொடுத்து முடிச்சிருக்கீங்க இத. அது எதுக்காக ஆச்சார்? ஏன் பார்வையில சிவபெருமானின் ஜோதி வடிவம் தான் ரமணர். அதே ஜோதி வடிவம் தான் திருவண்ணாமலை. பாவங்களை தீர்க்கும் ஸ்தலம் அருணாச்சலமே திருவண்ணாமலை. அடியவர் வணங்கும் திருத்தலமே. அன்புடன் தன்னிடம் நெருங்கும் பக்தருக்கு அருள்வது பரமன் ஆலயமே. நடராஜன் அசுரனையே தண்டிக்க வந்தான் உற்சவத்தில். தாண்டவ நடராஜன் அசுரனையே தண்டிக்க வந்தான் உற்சவத்தில். தரிசனமே ஆட்டம் அற்புத தரிசனமே ஆட்டம் அற்புத தரிசனமே. நமோ சங்கர தாண்டவேஸ்வரனே. நமோ சிவ சிவ சுந்தரேஸ்வரனே. திக்கிலும் ஆடும் ஈசன் நீ. விஷத்தை உண்டதா நீல கண்ணன் நீ. நமோ சங்கர தாண்டவேஸ்வரரே. நமோ சிவ சிவ சுந்தரேஸ்வரரே. சிவன் தாண்டவன் சிருஷ்டி தாண்டவமே. சிருஷ்டியாவிலும் உணரு தாண்டவமே. நமோ சங்கர தாண்டவேஸ்வரரே. நமோ சிவ சிவ சுந்தரேஸ்வரரே. எல்லை இல்லா கருணை மிக்க
ஆண்டவனே எங்கும் நிறைந்தே வாழும் ஈஸ்வரனே நமோ சங்கர தாண்டவேஸ்வரனே நமோ சிவ சிவ சுந்தரேஸ்வரனே வானில் மின்னும் ஜோதியானவனே வேதம் தொழுதிடும் பாதம் கொண்டவனே நமோ சங்கர தாண்டவேஸ்வரனே நமோ சிவ சிவ சுந்தரேஸ்வரனே எந்த உயிரிலும் கலந்தது சிவமே எந்த நிலையிலும் சிறந்தது சிவமே பாவராக தாழ நாட்டியமே சுதியும் லயமும் உன்னை போற்றிடுமே உலகம் யாவும் உனது அம்பலமே உனது ஆடல் யாவும் அற்புதமே மன இருளை அழிக்க ஒளியாய் உதயமானவனே, அஞ்ஞானம் எனும் அந்தகாசுரனை அழித்திட சிவபெருமான் நடராஜ ரூபத்தில் வந்தார். பரமேஸ்வரனின் ஆருத்ரா தரிசனம் அன்று இரவு கோவிலிலிருந்து நடராஜர் ஊர்வலமாக வந்த சமயத்தில் நீ பிறந்திருக்கவில்லையா? அங்க பால் வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கப்பா. பால் எனக்கு வேண்டாம் பாட்டி. என்ன காஃபி? இன்னைக்கு கொஞ்சம் பாயசம் வைக்க முடியுமா? பாயசமா? இன்னைக்கு என்ன விசேஷம்னா? இன்னைக்கு இப்ப சொல்றேன். Thank you.
ஏனா இன்னைக்கு திடீர்னு எதுக்கு பாயசம் வைக்க சொன்னேள்? எந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு சொன்னேள்? இன்னைக்கு ஸ்ரீ ரமணர் பிறந்த நாள். அப்ப இந்த உலகத்துக்கு பெரிய பண்டிகை இல்லையாம்மா? ஓ, ரமணர் இன்னைக்குதான் நீங்க எழுதுற நாட்டிய நாடகத்துல பிறந்திருக்காரோ? இவ்வுலகினில் ஆயிரம் ஆயிரம் காலத்திற்கொரு முறை அற்புதங்கள் பல தோன்றும் நடராஜர். அதே நேரத்துல தாயாகிய அழகம்மையின் கர்ப்பத்தில் ஜனித்தார் ரமணன். பூமியிலே தனியே இருந்தது போதும் என்றே சிவன் பூமியில் வந்தே பிறந்து விட்டான். மானிட வடிவினில் தெய்வம் பிறந்தது அற்புத சரித்திரம் படைத்தே விட்டது. அம்மையான ரமணன் பூமியிலே தன்னையே சிவமென்று வெளிக்காட்டாமல் ஈரெட்டு வயது வரை இருந்து வந்தான். பின் அவரே சிவமென்று வெளிவரச் செய்தது உறவினர் ஒருவரின் நல்வாக்கு. ரமணர் தன்னுடைய 16வது வயசு வரைக்கும் தனக்குள்ள சிவஞானம் இருக்கிற அந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் காட்டிக்கவே இல்லை. தன்னோட 16வது வயசுல தன் இதயத்துல சதா ஸ்புரணமாக விளங்குற அருணாச்சலங்கிறது இந்த பூமியில இருக்கிற ஒரு புண்ணிய ஸ்தலம்னு ஒரு உறவினர் மூலமா அவருக்கு தெரிய வந்தது. அதை கேள்விப்பட்டதும் அவர் ஆனந்தம் அடைஞ்சாரு. அருணாச்சலமே திருவண்ணாமலை அற்புதமான க்ஷேத்திரமே. சில காலம் கழிச்சு, அதாவது 1896வது வருஷத்துல ஜூலை 17ஆம் தேதி வேறொரு விருந்தாளி வந்தார். அவர்தான் யமன், மரணத்திற்கு அதிபதி. மரண பயத்தை எதிர்கொண்டிருந்தான் முக்தனான் நிர்மலனான். அவர் சாவை எதிர்த்து ஒரே நொடியில் சாவை வென்று விட்டார். அதுக்கப்புறம் 6 வாரத்துக்கு பிறகு அவர் அருணாச்சலேஸ்வரருடைய கட்டளையை ஏற்று வீட்டை விட்டு ரயில் ஏறி நடையா நடந்து நடைப்பயணமாகவே
அருணாச்சலத்துக்கு வந்தார். அவர் 1896 வருஷம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அந்த புண்ணியஸ்தலத்தை அடைஞ்சார். அங்கே போன அவர் நேர அருணாச்சலேஸ்வரருடைய சன்னதிக்கு போய், அப்பா உங்க மகன் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். பல வருஷமா அந்த இடத்துல வராம இருந்த மழை அன்னைக்கு வந்தது. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. அவருக்கு காமம் இல்லை, குரோதம் இல்லை, லோப மோக மதம் ஆச்சரியங்கள் இல்லை. ஆமா, ஆனா அவரு எல்லாருடைய எண்ணங்களையும் நிறைவேற்றி வைக்கிற மகா மனிதர். காமம் இல்லாத, குரோதம் இல்லாத, லோக மத மாச்சரியங்கள் இல்லாத, சாந்த ஸ்வரூபியான, காலத்துக்கும் வணங்குகிற மகா மனிதனே. நமோ 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 ரமணா சதாசிவ ஒளிமயமே நமோ மகரிஷி. நினைத்தாலும் நினையாவிட்டாலும் அன்பினில்
தோன்றி வாழ்வினில் நிலைக்கு நாம் எல்லோரும் ஆன்ம அமுதினை பருக 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 இதயமே அருண்மய உருவாகிய ரமணா ரமண ரமண